கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஜெயன் டிவியின் வாயிலாக இந்த விசுவாச வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ரோமர்லிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு வந்து கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நமக்கு செய்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 8:28 சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை அநேகர் வந்து ஜீர்ணிக்க முடியாது. எப்படி ஒருவருடைய வாழ்விலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும், சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறாரு. எப்படி கடவுள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், துன்பங்களை அனுபவிக்கிறோம், பாடுகளை அனுபவிக்கிறோம், வியாதிகளை, போராட்டங்களை, தொல்லைகளை இதெல்லாம் அனுபவிக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் அனுபவிக்கிற போது நமக்கு இதெல்லாம் கூட கடவுள் நமக்கு என்ன பண்ணுறாரு, தீமையை வந்து நமக்கு நன்மையாக வச்சுக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்புது பாருங்கள். அந்த விதத்தில் சொல்லலை இந்த இடத்துல. தீமை வந்து எப்போதுமே தீமை தான். தீமை வந்து எப்போதுமே என்ன பண்ண முடியாது, நன்மையாய் மாற முடியாது. தீமையை செஞ்சு கடவுள் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்வது அப்படி இல்லை. அப்புறம் இந்த உலகத்தில் வந்து கர்த்தர் வந்து தீமை இருக்குது, பொல்லாத காரியங்கள் இருக்குது, பிசாசு இருக்கிறான், பாவம் இருக்குது. ஆனாலும் இதன் மத்தியில் நமக்கு வந்து கர்த்தர் வந்து நன்மையை மாத்திரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், விரும்புகிறார். தேவனுடைய விருப்பத்தை சொல்கிறார். எரேமியாவில் நம்மளை வாசிக்கிறோம், உங்களை குறித்து நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவர்கள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று என்ன பண்ணுறான், சொல்லுகிறான். அதாவது தீமை இந்த உலகத்தில் இருக்குது, ஆனால் கர்த்தர் என்ன வச்சுக்கிறாரு அப்படின்னா, எல்லாம் நன்மை செய்யணும் அப்படின்னு தான் வச்சுருக்கிறார். அதான் தாவீது சொல்கிறான் பாருங்கள், சத்துருக்கு முன்பு ஒரு பந்தியை ஒன்றை எனக்கு ஆயத்தப்படுத்திக்கிறார். இந்த உலகத்தில் சத்துரு தான் இருக்குது, பொல்லாத சக்திகள் இருக்குது, ஆனால் இவற்றின் மத்தியில் கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, நமக்கு ஒரு பந்தியை, ஒரு டேபிளை, ஒரு நன்மையை வந்து என்ன பண்ணுறாரு, ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்கிறான். பிறகு அவன் சொல்கிறான் பாருங்கள், நன்மையும் கிருபையும் மாத்திரமே என் வாழ்விலே தொடரும். இந்த சொன்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 20 வருஷம் அவன் பாடு அனுபவித்தான், துரத்தப்பட்டான், குகையில் தங்கினான், விரட்டப்பட்டான், வஞ்சிக்கப்பட்டான், பல விதத்தில் வந்து என்ன பண்ணுறான், அவன் போராட்டங்களை சகித்தான். ஆனால் அதெல்லாம் அவன் பேசலை பாருங்கள், நன்மையும் கிருபையும் மாத்திரமே என்னை தொடரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது வாழ்க்கையில் தீமைகள் பிசாசினால் பொல்லாத மனுஷனாலும் வந்தாலும் கூட, ஆனால் கர்த்தர் என்னவா வச்சுருக்கிறாரு அப்படின்னா, நன்மையும் கிருபையும் மாத்திரமே நம்ம வாழ்க்கையில் தொடரணும்னு வச்சுருக்கிறார். அப்போது தேவனுடைய திட்டம் என்ன, உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் சரி நன்மைக்கு எதுவாகத்தான் தேவன் செய்கிறாரு, நன்மை தான் எல்லாமே உனக்கு செய்யணும்னு விரும்புகிறார். வழிய அதில் கொஞ்சம் கூட என்ன இல்லை, தீமை இல்லவே இல்லை. அதனால தான் நம்ம யோவானில் நம்ம வாசிக்கிறோம், பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையவே வந்தேன். அப்போ கர்த்தர் நல்லவர், வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் நல்லவர், ஜீவனை உடையும்படி தான் வந்திருக்கிறாரு. உன் வாழ்க்கையில் பரிபூர்ணம் உண்டாகணும்னு தான் அவர் வந்திருக்கிறாரு. அப்புறம் கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அப்புறம் கர்த்தர் இறங்க நல்லவர் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் என்ன பண்ணுறோம், வாசிக்கிறார். நல்லவர் நன்மையை செய்கிறவராய் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. கர்த்தர் வந்து நல்லவர் என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்கள் என்று தான் சொல்லி நம்மளை வாசிக்க அழைக்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அங்கே இந்த உலகத்தில் பல பாடுகள், பல துக்கங்கள், வேதனைகள் இருந்தாலும் கூட, ஆனால் கர்த்தர் யார், நல்லவராய், நன்மை செய்கிறவராய், சகலமும் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் தான் நான் என்ன பண்ணுற இருக்கிறார். ஒருவேளை பாருங்கள், நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு இவன் யோசேப்பு இருக்கலாம், அவனை குழியில் போட்டாங்க, அவனை விற்று போட்டாங்க, அவனை சிறையில் போட்டாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பிசாசு என்ன பண்ணால் செஞ்சான். ஆனால் முடிவிலோ தேவன் என்ன பண்ணார், அவனை மேலாக என்ன பண்ணார், உயர்த்தினார்.
பல இடத்துல பாருங்க, பிசாசு பல தீய செயல்களையும் பொல்லாத மனுஷர் வழியாக செஞ்சாலும் கூட தீமையை அவர் என்ன பண்ணுவார், நன்மையாக சில நேரத்தில் மாற்றிடுவார். அதனால் எல்லாமே தீமையும் நன்மையாக மாற்றுறேன்னு சொல்ல வரல. நான் சில நேரத்தில் பொல்லாத மனுஷர்கள் பொல்லாத சக்திகள் வந்து இவனை வாழ்க்கை அழிச்சு போட நினைச்சாலும் கூட, தீமை செய்ய நினைச்சாலும் கூட, தேவன் அந்த தீமையை என்ன பண்ணுவார், அப்படியே நன்மையாக என்ன பண்ணுவார், புரட்டி போட்டுருவார். பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில் பிசாசு எவ்வளோ பிரச்சனையும் போராட்டங்களையும் வியாதிகளும் உபத்தலம் கொண்டு வந்தான், ஆனால் யோபினுடைய முடிவை பார்க்க சொல்லுகுது. யோபுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அவனை என்ன பண்ணாரு, அதிகமாக ஆசிரியர் கர்த்தருடைய செய்கையை பாருங்கன்னு அப்படி சொல்லுகுது. ஆகவே கர்த்தர் யாரு, நல்லவர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு, மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறாரு, நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆகவே அப்போ தேவன் என்ன நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு, வாழ்நாளெல்லாம் நம்மளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் செய்கிறார் வழிய, அவர் தீமை செய்கிறது அல்ல என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த இடத்துல ஏன் இவர் சகலம் நன்மைக்கு எதுவாக நமக்கு செய்யணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் என்று சொல்கிறது. முதல்ல வந்து ஏன் தேவன் நன்மையை செய்யணும் அப்படி என்று பார்க்கும்போது, நாம் தேவனால் என்ன பண்ணப்பட்டோம், அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாமை அழைத்தது போல, ஈசாக்கை அழைத்தது போல, தாவீதை அழைத்தது போல, இந்த வேலையில் கர்த்தர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, உங்களை அழைத்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். ஒன்று குருந்தியரில் நாம் வாசிக்கிறோம், ஒன்று குருந்தியர் எடுப்போம். வாசிக்கும்போது, நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய குமாரனுடைய இருப்பதற்கென்று, ஐக்கியமாக இருப்பதற்கென்று உங்களை வந்து என்ன பண்ணிக்கிறார், அழைத்திருக்கிறார். அப்போது அப்படிப்பட்ட அந்த தேவன் யார், அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் இடத்துல மாறுபாடு இல்லை, அவரிடத்துல பொய் இல்லை, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் அழைச்சிருக்கிறார், எதற்கென்று அழைத்திருக்கிறார், தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, நல்லா இருப்பதற்கு, நன்மையாக இருப்பதற்கென்று அழைச்சிருக்கிறாரு. பொய் சொல்லாத தேவன், உண்மை உள்ளாத தேவன் அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். எதுக்கு, நல்ல காரியங்களுக்கு என்று அழைச்சிருக்கிறார். அப்போது வேதம் சொல்வது, தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாது என்று சொல்கிறார். ஆகவே அந்த அழைப்புனாலே அவருடைய எல்லா எதுக்கென்று அழைச்சாரோ அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆகவே நன்மை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, நடக்கும். நன்மை கிருபை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் தொடரும். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். ஏதோ ஒரு பிரச்சனையோடு கூட ஐக்கியமாக இருக்குல்ல, போராட்டம் கண்ணீரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறதுக்குல்ல, அவர் ஆசீர்வாதங்களோடு கூட, செழிப்போடு கூட, வெற்றியோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருப்பதற்கு, தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அதேமாதிரி ஒன்று தெசலோனிக்கேயர் 5:54 சொல்லுகிறது, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் வந்து உண்மை உள்ளவர் மாத்திரமல்ல, எதற்கென்று அழைச்சாரோ அப்படியே செய்வாராம். பாருங்கள், ஒரு காரியத்துக்கென்று ஒரு அழைக்கிறாங்க, இந்த துபாய்க்கெலாம் இவ்வளோ சம்பளம் தரேன், அவ்வளோ காசு தரேன் சொல்லி அழைச்சி நின்று போவாங்க. அங்கே இட்டுன்னு போனால் சொன்ன மாதிரி செய்ய மாட்டாங்க, வேறு எதையோ என்ன பண்ணுவாங்க, அவங்கள செய்வாங்க பாருங்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவரில்ல, உங்களை அழைச்ச தேவன் எதுக்கென்று அழைச்சாரு, நன்மை தர வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும், மேலாக்க வேண்டும், தலையாக்க வேண்டும், சிறந்திருக்க வேண்டும் என்று உங்களை அழைச்சிருக்கிறாரு. அதற்கென்று தமது குமாரனை அனுப்பியிருக்கிறாரு. அதை அழைச்சவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு அப்படியே செய்வேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிறார். பாருங்கள், அதை பாதியில் விடுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, செய்யலை. தீமையை செய்வன் சொல்ல, பொல்லாததை செய்வன் சொல்ல, நாசத்தை செய்வன் செய்யலை, இல்லை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. நான் சொல்கிறேன் பாருங்கள், நிச்சயமாக அவர் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகன காரியங்களை நிச்சயமாக என்ன பண்ணுவார், அவரே செய்கிறவராய் இருக்கிறார். ரெண்டாவது, தேவனால் அழைக்கப்பட்டவர் மட்டுமல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், என் கற்பனைகளை கை கொண்டு என்னில் அன்பாக இருக்கிறீர்கள். என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் தேவனிடத்தில் என்ன பண்ணுறான், அன்பாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து தமது வார்த்தைகளை நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார். என் கற்பனையை கை கொள்கிறோம், என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இப்போது உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து இந்த வேத வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார், இந்த ஸ்கிரிப்சர்ஸை கொடுத்துருக்கிறார், பைபிளை கொடுத்துருக்கிறார். இந்த வேத புத்தகம் உங்கள் கைகளில் இருக்குது, இந்த வேத புத்தகத்தை எடுத்து படிக்கிறீங்க, இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறீங்க, இந்த வேத புத்தகத்தை தியானிக்கிறீங்க, இந்த வேத புத்தகத்தின் மேலே ஒரு நாட்டம், ஒரு ஆர்வம், ஒரு மரியாதை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஒன்று ஏதாவது ஒரு நாளில் வந்து பார்த்தோம்னா தங்க வாக்கியம் கேள்வி ஒரு வசனமாவது படிச்சிடுறோம், ஒரு ஆட்டோவில் போகிற ஒரு வசனமாவது படிச்சிடுறோம்,
ஒரு பஸ்ஸில் எழுதிக்கிற ஒரு வசனமாவது படிச்சிடறோம், எங்கேயாவது ஒரு வார்த்தை வந்துட்டு அதை பார்த்தோன்னா ஒரு இழு இழுக்குது பாருங்கள் நம்மளை. இது எதனால்? அப்போ தேவனுடைய வார்த்தையின் மேலே ஒரு வாஞ்சகுது. அப்போ அந்த தேவ அது ஏசுன்னு அந்த என் கற்பனையின் மேலே வார்த்தை மேலே ஏன்னு அன்பாக இருக்கிறீங்க? என்னிடத்தில் அன்பாக இருக்கிறீங்கன்னா பிதாவிடத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அன்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறபடினாலே சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் என்ன பண்ணோம் நடக்கும். ஏன்னா அன்பு வந்து ரொம்ப பெருசு பாருங்கள். தேவ நம்ம வந்து நாம் அன்பு கூர்ந்தது மாத்திரமில்லை, நமக்கு முன்பாக அவர் என்ன பண்ணுறாரு, தமது குமாரன் மூலமாய் நம்மை வந்து என்ன பண்ணிக்கிறாரு, அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆகவே அந்த அன்புக்கு பிரதிபலனாய் நாம் என்ன பண்ணுறோம், அவரை வந்து அன்பு கூறுறோம். எப்படி அன்பு கூறுறோம்? தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்கிறோம், தேவனுடைய வார்த்தையை படிக்கிறோம், அதை நேசிக்கிறோம், அதை வச்சு என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். இதெல்லாம் தேவனை அன்பு கூறுது. ஆகவே நீங்கள் தேவனை அன்பு கூறும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் தீமையை செய்ய மாட்டார், சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் செய்வார் வழியை. அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், உங்கள் வாழ்க்கையில் தீமையை செய்யவே மாட்டார் என்பதை இந்த வேலையில் நீங்கள் திட்டமும் தெரியுமா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனிடத்தில் என்ன பண்ணுறீங்க, அன்பு கூறுறீங்க, கல்வாரி சிலுவையை இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, இந்த வசனத்தை படிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து கர்த்தர் கிருபையாக உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஆகவே நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் தீமை கிடையாது, நன்மை மாத்திரமே. ஒருவேளை தீமைகள் இருக்குமென்றால், பொல்லாப்புகள் இருக்குமென்றால், நாச மோசங்கள் இருக்குமென்றால், அது தேவனால் வந்தது அல்ல, அந்த தீமைக்கு காரணம் பிசாசு. அந்த பிசாசை விரட்டுங்க, அந்த பொல்லாத சக்தியை விரட்டுங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிங்க, அதை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாதீங்க. எப்படி உங்கள் வீட்டில் வந்து ஒரு அரணா வருது, ஒரு பூச்சி வருது, ஐயோ இது கடவுள் நமக்கு அமுச்சு வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பூச்சியை வந்து அரணையை வந்து வீட்டுக்குள்ளே விடுவீங்களா? உடனே என்ன பண்ணுவீங்க, ஒரு தடியை எடுப்பீங்க, ஒரு குச்சியை எடுப்பீங்க, அதை திருத்துவீங்களே. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை வரும்போது அதை வந்து விரட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் நல்லவர், நன்மையை செய்ய தான் விரும்புகிறார் வழிய, தீமையை செய்கிறதுக்கு அவர் என்ன பண்ணல, விரும்புகிறது அல்ல. ஆகவே இந்த வேளையில் நீங்கள் வந்து எப்போதும் வந்து என்ன பண்ணீங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் மாத்திரமல்ல தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், சகலமும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண போகுது, நன்மைக்கு எதுவாக தான் என்ன பண்ண போகுது, நடக்க போகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல அவர் சொல்கிறார் பாருங்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அதாவது தேவன் வந்து உலக தோற்றத்துக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை பண்ணியிருக்கிறார். என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்குள்ளாக உங்களை வந்து என்ன பண்ணுறாரு, தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபம் மாற்றணும். பாருங்கள் 29 வசனம் சொல்லுது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்கள் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தினார். பாருங்க, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தேவன் ஏன் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்ய வேண்டும் அப்படின்னா, தேவன் வந்து ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். தேவன் வந்து ஒரு அவர்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் என்ன திட்டம், உங்களை குறித்து என்ன குறித்துன்னா, தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் உங்களை மறுரூபமாக்கணும், தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் உங்களை என்ன பண்ண வேண்டும், மாற்ற வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் தேவன் வந்து உங்களை என்ன பண்ணிக்கிறாரு, முன் குறித்திருக்கிறார், முன் அறிந்திருக்கிறார். பாருங்கள், ஒரு திருமணம் ஆனாலும், ஒரு நல்ல காரியங்களை ஆனாலும், அதை செய்வதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுறோம், திட்டமிடுறோம். யார் யாருக்கு நோட்டீஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், தீர்மானம் பண்ணுறோம். அதன்படி தான் அவங்கவுங்கள நம்ம கொண்டு போய் என்ன பண்ணுறோம், அழைக்கிறவர்களாக இருக்கிறோம். அதே போல தான் தேவன் வந்து திட்டமிட்டிருக்கிறார், குமாரோட சாயல் கொப்பாக இருப்பதற்கு என்று திட்டமிட்டிருக்கிறார், தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அதன் அடிப்படையில் எங்களை என்ன பண்ண பண்ணுறாரு, உங்களை வந்து என்ன பண்ணுறாரு, அழைத்திருக்கிறாரு, உங்களை வந்து என்ன பண்ணிக்கிறாரு, தெரிந்து கொண்டு இருக்கிறாரு.